ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மூவிஸ் லவ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஸோ நியூ இயர்க்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம சேனலில் அப்படிங்கிறதுனால நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இந்த 2022 நம்மளுக்கு நிறைய பாசிட்டிவிட்டி நிறைஞ்ச விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்றதான் எல்லாரோட ஆசையும். ஸோ நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சு ஒரு ரெசிபி தான். ஸோ இந்த இன்ஸ்டன்ட் பாட் பிளேலிஸ்ட் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த இன்ஸ்டன்ட் பாட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அது நாங்கள் நல்ல எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றது. ஸோ அந்த ஃபீட்பேக்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து தான் இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் ஒரு குயிக் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்கன் வீட் இருக்கு இல்லையா, அது வந்து நார்மல் ரவை அதெல்லாம் விட இந்த ப்ரோக்கன் வீட்டு வச்சு நம்ம ஏதாவது டிஷ் செய்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப ஹெல்த்தியானது. ஈவன் சுகர் பேஷண்ட் கூட அதை சாப்பிடலாம். ஸோ ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு இன்ஸ்டன்ட் பாட் ப்ரோக்கன் வீட் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, காய்கறி வந்து கொஞ்சமாக கேரட், பீஸ், பீன்ஸ். ஸோ காய்கறி வந்து உங்களோட இஷ்டம், உங்களுக்கு சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஒமேட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1.5 கப் அளவுக்கு நம்மளோட அந்த சம்பா கோதுமை ரவை இருக்கு இல்லையா, அது 1.5 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி. ஸோ இந்த மெஷர்மெண்ட் நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஒரு உப்புமா வரும். இப்போ நம்ம வந்து இன்ஸ்டன்ட் பாட்டை சாட்டை மோடில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போது ரவை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே உப்புமா வந்து ஒன்று சேர்ந்து அப்படியே பேஸ்ட் மாதிரி வராது, உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அதே சமயம் வந்து அந்த டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த உப்புமா ரவை வந்து நீங்கள் ரோஸ்டடும் கிடைக்குது, அதுவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரான்றதுனால நான் ரோஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு காலையில் அவசரமாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரோஸ்ட் பண்ணுற வேலையெல்லாம் நீங்கள் முன்னாடியே கூட செஞ்சு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் வேணுன்ற போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம போட்டிருக்க குவான்டிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 minutes இது ரோஸ்ட் ஆனால் போதும். இதை வந்து நம்ம இன்னொரு ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம். இப்போ அதே பேனில் நம்ம ஒரு 2 tablespoons எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் சூடாகிட்ட பிறகு கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/2 teaspoon கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். ஸோ இந்த உப்புமா வந்து நம்ம காய்கறியும் சேர்க்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனாகவும் இருக்கும் நம்மளுக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி டின்னருக்கும் சரி. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையுமே நம்ம இப்போ சேர்த்துருவோம். ஸோ ஒரு 4 பீன்ஸ், ஒரு 1/2 கேரட்டு, அப்புறம் ஒரு 1/2 கப்பு பச்சை பட்டாணி. இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயமும் இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இது வதங்கட்டும். இப்போ காய் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1/2 வெந்திருக்கு. ஸோ முழுசாக வேக வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்துப்போம். ஸோ நான் வந்து இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு இந்த கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இதுக்கு கரெக்டாக 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணுன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் நம்மளுக்கு இந்த உப்புமா கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலேயும் நம்மளை ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காது, அதை விட கம்மியாக ஊற்றினா இது வந்து பேர்ன் மோடுக்கு போயிடும், அடிபிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ தண்ணியை வந்து நான் லைட்டாக சூடு பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நம்மளோட ப்ராசஸை இன்னும் ஃபாஸ்ட்டாக ஆக்கும். ஸோ மார்னிங்லாம் நீங்கள் வந்து டைம் ரொம்ப ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு வந்து டைமர் வச்சு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, அந்த டைம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற இந்த தண்ணி சூடாக்குறதுக்கு தான். ஸோ நீங்கள் சுடு தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் டைமு இமிடியேட்டாக நம்மளுக்கு வந்துடும். ஸோ இன்ஸ்டன்ட் பாட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நான் இப்போ சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தண்ணி ஊற்றிட்டு ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் நம்மளோட இன்ஸ்டன்ட் பாட் சாட்டே மோடில் இருக்குது. இப்போ நம்ம லிட்டு போட்டுட்டு சீல் பண்ணிக்கலாம். ஸோ சாட்டே மோடை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து
ப்ரெஷர் குக்கர் ஆன் பண்ணுங்கள். ஸோ நார்மல் ப்ரெஷர், அதாவது லோ ப்ரெஷர்லேயே இருக்கட்டும், இதில் கரெக்டாக 3 மினிட்ஸ் இது வேக போகுது. ஸோ 3 மினிட்ஸ் அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சுட்டு நீங்களே ஓப்பன் பண்ணிடலாம். நம்மளோட இந்த வீட் உப்புமா சூப்பராக ரெடி ஆகிருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டவ் டாப்பில் பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் நின்றுட்டு அதை அடிபிடிக்காமல் கிண்டி விடுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு உப்புமா சூப்பராக அது ரெடி ஆகிடும். ஸோ இந்த உப்புமா நீங்கள் இப்படியும் சாப்பிட்லாம். ஸோ இதுக்கு கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ போட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு ஒமிட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இந்த உப்புமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் ஒட்டாமல் தான் வந்திருக்கு. இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இதே மாதிரி வரும். ஸோ இந்த உப்புமா வந்து நீங்கள் நம்ம காய்கறிலாம் சேர்த்துருக்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி இல்லை டின்னருக்கும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஃபன் வெரைட்டியாக இருக்கும். ஸோ இது தொட்டுக்க நீங்கள் தேங்காய் சட்னியோ இல்லை சர்க்கரையோ இல்லைனா வந்து பிக்கிள் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு புரோக்கன் வீட் உப்புமா ரொம்ப கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.